ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிட்டி சிக்காகோவை தான் சுற்றி பார்க்க போகிறோம். சிட்டிக்குள்ளே பெரிய பெரிய ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், பழைய முக்கியமான ஹிஸ்டாரிக் பிளேசஸ் அண்டு இந்த சிட்டியில் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். நீங்கள் சிக்காகோ சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல கைடாக இருக்கும். நாங்கள் சபர்ப்லேருந்து வந்துட்டுருக்கோம். தூரத்தில் தெரிஞ்சு பாருங்கள், டவுன் டவுன் அமெரிக்காவில் சிட்டியை வந்து டவுன் டவுன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பக்கமாக இருக்காது, ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் டவுன் டவுனுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின் மாதிரின்னு சொல்லலாம். நம்ம ஏர்போர்ட்லேருந்து ட்ரெயினில் வரோம் அப்படின்னா ஒரு 1 hour ஆகும், அதுவே காரில் வரோம் அப்படின்னா ஒரு 30 minutes ஆகும். நம்ம எங்கேருந்து வரோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருப்பி நம்ம சிட்டிக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் நடந்து போகணும், இல்லைன்னா கேபில் போகலாம். ஏன்னா இந்த சிட்டி ரொம்ப பெருசு. சிக்காகோவில் பார்க்க வேண்டிய எல்லா இடங்களையும் பார்க்கணுன்னா 2 days தேவைப்படும். முக்கியமான இடங்களை கவர் பண்ணணும்னா 1 day பார்த்துடலாம். இங்கே பெரிய கடல் மாதிரி இருக்குது பாருங்கள். இது கடல் கிடையாது, மிஷிகன் லேக், அதாவது ஏரிக்கரையில் தான் இந்த பெரிய நகரமே இருக்குது. எனக்கு பர்சனலா எப்பவுமே இங்க வரும்போது நம்ம கடற்கரையில இருக்க சென்னை நகரம் மாதிரியே தோணும். நம்ம டவுன் டவுன்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். ஒருவேளை நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் ஆர் ட்ரெயின்ல வந்தோம் அப்படின்னா ரெண்டல் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம், கிட்ஸ் இருக்கு. ஸோ என் பையனை ஸ்ட்ரோலர்ல தள்ளிட்டு போகணும், அதனால நாங்க காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு பக்கத்துல பார்க்க வேண்டிய இடங்களெல்லாம் நடந்துதான் போய் பார்க்கணும். ஏன்னா இங்க ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி பாக்குறதுக்கு தேவையான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அவ்வளவா இருக்காது. அமெரிக்கால இருக்கவங்களுக்கு எல்லாருமே தெரியும், டவுன் டவுன்குள்ள ஒரு சிட்டிக்குள்ள கார் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறது. இங்கே ஏதாவது பப்ளிக் கார், ப்ரைவேட் கார் பார்க்கிங் கிடைச்சதுன்னா நம்ம பார்க் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ப்ரெஸ் பண்ணால் தெரியும் இந்த இடத்துல, ப்ரெஸ் ஸ்டார்டிங் தெரியுதா? அதில் போயிட்டு லைசன்ஸ் பிளேட் நம்பர் கொடுத்தோம்னா லைசன்ஸ் பிளேட் கொடுக்கணும். கொடுத்துட்டு எவ்வளோ அவர்ஸ்ன்னு சூஸ் பண்ணி பே கொடுத்தா கார்டு இன்சர்ட் பண்ணால் பே பண்ணி. இப்போ நம்ம இருக்கிறது இந்த சிட்டியோட ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் மிஷிகன் அவென்யூவில் இருக்கோம். இங்கே சிட்டியோட நிறைய புது ஹைரைஸ் பில்டிங் இருந்தாலும் இந்த பழைய வாட்டர் டவர் ரொம்பவே ஃபேமஸ். 1871 சிக்காகோ வந்து ஃபுல்லாக ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி மொத்த சிட்டியும் அழிஞ்சு போனப்போ சர்வைவ் ஆன சில பில்டிங்ஸில் இதுவும் ஒன்று. அந்த டைமில் இந்த சிட்டிக்கு தேவையான வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்கான பம்பிங் ஸ்டேஷன் இந்த டவரில் இருந்தது. இப்போ வந்து நம்ம பப்ளிக் பார்க்க அலௌட் கிடையாது. இந்த டவர் முன்னாடி தான் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. இந்த ஸ்ட்ரீட்லேயே பக்கத்துலேயே ஜான் ஹான்காக் டவர் இருக்குது, அந்த டவருக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஊருக்குன்னு இருக்கிற அடையாளங்களில் இந்த டவரும் ஒன்று. 1128 அளவுக்கு ஹைட்டான இந்த டவர், 100 stories இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே 100வது மாடிக்கு போய் மொத்த சிட்டியும் நம்ம அங்கிருந்து பார்க்கலாம். மேலே நம்ம சிட்டியை பார்க்கும்போது ஒரு சைடாக டில்ட் பண்ணுவாங்க, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கும். இந்த பில்டிங் கட்டி 25 years ஆச்சு, ஆனால் இந்த ஊர்லேயே இது மிகப்பெரிய பில்டிங் கிடையாது, ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடையாது. இதை விட இன்னொரு பில்டிங் இருக்குது ரொம்ப ஹைட்டு, ஒரு காலத்தில் அது உலகத்துலேயே பெரிய பில்டிங்காக இருந்தது. இப்போ வந்து அதை விட பெரிய பில்டிங்ஸ் நிறையா வந்துச்சு, அதையும் பார்க்க போகிறோம். நம்ம மேலே 100வது மாடிக்கு வந்துட்டோம். இங்கிருந்து நம்ம சிட்டியோட சூப்பரான வியூ பார்க்க போகிறோம். இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டில்ட் ஆகும், அப்படி பார்க்கும்போது நம்ம மேலேருந்து அப்படியே கீழே விழுந்து பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காகவே நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன், இங்கே எப்படி டிக்கெட் வாங்குறது, உள்ளே வந்து டில்ட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம். டில்ட்டிங் பண்ண வேணாம், நான் சிட்டியை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா 4 sides பார்க்கலாம், 1 side மட்டும் கிடையாது. ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். டில்ட்டிங் பண்ண வரலனாலும் இந்த பார்க்காகவே வருவாங்க. இந்த டவர் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா இங்கே அமெரிக்கன் கேர்ள் ரொம்ப ஃபேமஸான டால் ஷாப்பிங் சென்டர் இருக்குது. இந்த சென்டர் நிறைய பக்கம் இருக்காது, சிக்காகோவில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்க்கலாம். நாங்கள் இந்த ஸ்டோருக்கு ஏற்கனவே வந்து இந்த டால்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஸ்டோர் பற்றியும் டால்ஸ் பற்றியும் அந்த ஃபுல் வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டால்ஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அடம்பிடிக்கிற கிட்ஸோடு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டோரை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண சொல்லுவேன், என்னோடய வீடியோவில் பார்த்துக்கங்க அதை பற்றி. இது வந்து சிக்காகோ ட்ரிபியூன், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பில்டிங். உங்கள் நிறைய பேருக்கு தோணும் என்ன சிக்காகோவோட மெயின் அட்ராக்ஷன் இன்னும் காட்டலையே அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் அந்த மில்லேனியம் பார்க் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், மக்கள் ஈஸியாக ரன்னிங், ஜாகிங், வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க, நிறையா கிடைக்கும்.
உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிஸியாக ஒர்க் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த இடம் தான் மில்லேனியம் பார்க். உலகத்தில் அதிகமான மக்கள் விசிட் பண்ணுறதுல முக்கியமான ஒரு இடம் இந்த பார்க்குக்கு இருக்குது. இது ஃப்ரீ என்ட்ரி. அமெரிக்கா வரவங்களில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள்னு சில லிஸ்ட் வச்சுருப்பாங்களே, அதில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறது இந்த மில்லேனியம் பார்க். இங்கே ரெண்டு டவர் இருக்கும் பாருங்கள், இதை க்ரௌன் ஃபவுண்டைன் டவர்னு சொல்லுவாங்க. இது வந்து 10,000 கிளாஸ் பிரிக்ஸில் கட்டின இந்த டவர். இதில் வந்து வாட்டர் ஃபவுண்டைன் வரும். இங்கே தெரிகிற மக்களோட முகம் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் சிகாகோ மக்கள் தான். நம்ம ஃபோட்டோ கொடுத்தோன்னா நம்ம ஃபோட்டோ என்றைக்கு இந்த ஃபவுண்டெயினில் வரும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது, வருஷக்கணக்காக ஆகும் அப்படின்றாங்க. அவ்வளோ பேர் ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு போகிறாங்களாம். சம்மர் டைமில் இந்த ஃபேஸ் வாயிலேருந்து வாட்டர் ஃபவுண்டைன் விழுகும். கிட்ஸ் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்காகவே இங்கே வருவாங்க நிறைய பேர். இங்கே சம்மர் மட்டும் இல்லை, வின்டர் அப்படின்னு வந்தால் கூட கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்று. ஃபவுண்டைன்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா இது ஸ்கேட்டிங் பண்ணுற இடம். இப்போ யாரும் இல்லை, ஆனால் வின்டரில் வந்து ஸ்னோவெலாம் விழுந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காகவே இங்கே வருவாங்க. ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும், ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு இடமே கிடைக்காது. இன்றைக்கி ஏதோ மெயின்டெனன்ஸ்க்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வாட்டர் ஃபவுண்டைனை சுற்றி நம்ம இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஃபேமஸான பீன் பார்க்க போகிறோம். பீன்னா என்ன அப்படின்னா இதுதான் அந்த பீன். இந்த ஊருக்கான அடையாளமாகவே இது மாறி போயிருச்சு. இந்த பீன் செஞ்சவர் ஒரு இந்தியன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெக்ட் ஆகும், சுற்றி என்னென்ன இருக்கோ நம்ம மக்கள் வந்தாலும் சரி பில்டிங் இருக்கிறதும் சரி அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், கிளாஸோ இல்லை வேறு மெட்டீரியலோ கிடையாது. இது வந்து முன்னே எப்படி இருந்ததுன்னா நம்ம பக்கத்தில் போகலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த பீனுக்கு கீழேயும் போகலாம், நம்ம வந்து குண்டாக தெரிவோம், ரொம்ப ஒல்லியாக தெரிவோம், அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் இப்போ வந்து நாங்கள் வந்திருக்க அன்னைக்கு இது க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் தெரியல, ஏதாவது மெயின்டெனன்ஸாக இருக்கலாம் இல்லை க்ளீனிங் பண்ணியிருக்கலாம். இது பார்க்குறதுக்கு பீன் மாதிரி இருக்கிறதுனால கலோக்கியலாக இங்கே பீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது அஃபிஷியல் டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கேட். இந்த பார்க் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தோம்னா நம்ம ஃபுட் ட்ரக் நிறையா பார்க்கலாம் ரோடில். நாங்கள் எப்போவுமே மில்லேனியம் பார்க் வந்தோன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ஏதாவது நமக்கு பிடிச்சது இல்லை அப்படின்னா நாங்கள் ஆப்போசிட்டில் கெல்வின்ஸ் பேக்கரின்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து என்னென்ன வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற இன்னொரு வ்ளாக் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, நல்லாயிருக்கும் அந்த பேக்கரி. அங்கே நம்ம முன்னாடியே கேரமல் ஆப்பிள், டாஃபி ஆப்பிள் எல்லாம் மிஷினில் பண்ணுறதை பார்க்கலாம். அது கிட்ஸ் பார்க்குறதுக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது விவேகானந்தர் தெரு. அமெரிக்காவில் விவேகானந்தர் தெரு இருக்கான்னு தானே கேட்குறீங்க. விவேகானந்தர் அந்த காலத்தில் வந்து அமெரிக்காவில் சிகாகோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அது இந்த தெருவில் இந்த பில்டிங்கில் தான். இதுதான் ஆர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சிகாகோ. இந்த இடத்துல உள்ளே போனோன்னா விவேகானந்தரோட பர்த்டே ஆர் அனிவர்சரி டைமில் வந்து அவர் ஃபேஸ்ன ஃபேமஸான அந்த கோட்ஸ், அந்த டயலாக்ஸ் எல்லாம் அந்த ஸ்டெப்ஸில் இருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் ரிலேட்டடாக ட்ராயிங்ஸு, பெயிண்டிங்ஸு, பழைய காலம் அந்த மாளிகை இதிலெல்லாம் எடுத்த தூண், அப்புறம் பழைய சிலைகள், அப்புறம் போரெல்லாம் செஞ்சுருப்பாங்கள்ல அதில் யூஸ் பண்ண கவச உட, ராஜா யூஸ் பண்ணினது, குதிரை யூஸ் பண்ணது அப்படின்னு எக்கச்சக்கமாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இந்த இன்ஸ்டிடியூட் உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும், அவ்வளோ டைம் எடுக்கும். ஸோ இந்த இதுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்ததை வந்து நான் தனி வீடியோவாக தான் மேக் பண்ணணும். இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணோன்னா லென்த் பத்தாது. உள்ளே பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அரை நாளுக்கு மேலேயே தேவைப்படும். நீங்கள் வந்து லோக்கல் ரெசிடெண்ட்டாக இருந்தால் இந்த இடத்த மட்டும் பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வேறு ஸ்டேட்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டியில் நிறைய இடத்த பார்க்குறதுக்கு சிட்டி பாஸ் ரெடி பண்ணிட்டு வர்றது தான் உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இவ்வளோ பெரிய சிட்டியில் எல்லா இடத்தையும் நடந்தே பார்க்குறோம், எந்த அளவுக்கு டயர்டாகும். அதுவும் சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இன்ஸ்டியூட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டைன் கார்டன் அப்படின்னு நல்லா க்ரீன் அண்ட் கூலிங்காக இருக்கும். மதிய நேரம் லன்ச் உட்காந்து சாப்பிடணும், அப்புறம் வந்து குழந்தைங்க கூட கொஞ்சம் விளையாடணும், ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாம். பக்கத்துலேயே சிட்டிக்கு நடுவில் தான் இருக்குது. நம்ம சிகாகோ வந்தோம் அப்படின்னா இந்த சிட்டியில் இருக்கிற பில்டிங்ஸை பார்க்கறதுக்காகவே ஒரு டூர் பண்ணலாம். அது வந்து இங்கே சிட்டி டூர் அப்படின்னு பஸ்லேயும் பண்ணலாம். அதுலேயும் ஒரு மைக் வச்சு ஒரு கைடு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வருவாங்க ஒவ்வொரு பில்டிங்ஸ் பற்றியும், எப்போ கட்டினாங்க, என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சிகாகோ ரிவரில் ஓரமாக நடந்தே போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நடக்கிற அளவுக்கு பெரிய ஊருன்னு சொன்னேன்ல, ஸோ அங்கே நடந்து நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த அப்படியே ரிவர் ஓரமாகவே வாக் பண்ணிகிட்டே ஒவ்வொரு பில்டிங் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம்.
அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எல்லாம் தேவையில்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங் எல்லாம் நேரில் பார்க்கும்போது ஒரு நமக்குன்னு ஒரு எக்ஸைட் இருக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் மூவிஸில் பார்த்துருப்போம், ஃபாரின்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத. அதை நேரில் பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து இங்கே வந்து ரொம்ப பழைய காலத்து பில்டிங்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் பில்டிங் வரைக்கும் எல்லாமே இந்த சிட்டியில் இருக்கும். இந்த சிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிட்டி வந்து மொத்தமாக ஃபயர் ஆக்சிடென்ட்டில் அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அப்போ எல்லாமே உட்ல கட்டின பில்டிங், உட்ல இருக்கும்போது ஈஸியாக தீ பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த சிட்டிக்கு வந்து உடன் பில்டிங்ஸ் வேணாம் அப்படின்னு வித்தின் 1 or 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் பில்டிங் வந்து சீக்கிரமே கட்டினாங்க. இந்த சிட்டி வந்து ஃபீனிக்ஸ் சிட்டிங்கிற பேர் எடுத்தது காரணமே அதுதான். அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சிட்டியோட எக்கனாமி டெவலப் ஆச்சு, பில்டிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. அதே மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ப்ரொடெக்டாக இருக்கணும் அப்படின்னு அப்போ இருந்த இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்லாம் ஒர்க் பண்ணி இவ்வளோ பெரிய சிட்டியை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போட் இல்லை க்ரூஸில் ரைட் எடுங்க. ஆர்கிடெக்சர் டூர் அப்படின்னு ஒன்று நல்லாயிருக்கும். இந்த ஊரை பற்றியும் இந்த ஊரில் இருக்க பில்டிங்ஸ் பற்றி சொல்லுவாங்க. முக்கியமாக இங்கே நிறைய பில்டிங்ஸில் யூக்கு பதிலாக வி எழுதியிருப்பாங்க, அதை கவனிக்க மறந்துடாதீங்க. பில்டிங், பப்ளிக், இன்ஸ்டிடியூட் இதில் எங்கெல்லாம் யூ வருதோ பழைய பில்டிங்காக இருந்தால் யூக்கு பதிலாக வி எழுதியிருப்பாங்க, அதை கவனிக்க மறந்துடாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே செயின்ட் பேட்ரிக்ஸ் டைமில் வந்தீங்கன்னா இந்த ரிவரில் வந்து க்ரீன் கலர் டை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே. கண்டிப்பாக இந்த ஊரை வந்து நைட்டு பார்க்க மறந்துடாதீங்க. பகலில் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கோ அதை விட நைட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி கிறிஸ்மஸ் டைமில் ஸ்னோ பெய்யும் போது கலர்ஃபுல்லான லைட்ஸோடு பார்க்கணும், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா பப்ளிக் லைப்ரரி. இந்த லைப்ரரிக்கு பற்றியே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உள்ளே எப்படி இருக்குது, சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சர் பில்டிங் பார்க்கணும் அப்படின்னா இந்த லைப்ரரி பார்க்கலாம். ஸோ இதோட வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர, அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஊர்லேயே ரொம்ப டாலஸ்ட் ஹைட் பில்டிங் பார்க்க போகிறோம், அதுதான் சியர்ஸ் டவர், இப்போ வந்து வில்லிஸ் டவர் அதோட பேர். நீங்கள் எங்கே தூரத்திலிருந்து பார்த்தாலும் அந்த பில்டிங் தெரியும். 1974 இந்த பில்டிங் கட்டும்போது உலகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங் இது தான். கட்டினவர் பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறந்து பாகிஸ்தானே ஆகி அதுக்கப்புறம் பங்களாதேசியான நம்மால் தான். இந்த பில்டிங் வந்து 110 மாடி, 1451 அடி. இது கட்டுறதுக்கு 12,000 பேர் வேலை பார்த்ததா சொல்கிறாங்க. இந்த பில்டிங் மேலே 110வது மாடியில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனே தனியாக ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும். அங்கே நின்று நம்ம மொத்த சிட்டியும் பார்க்கலாம், அங்கே வந்து ஃபன்னியாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான அது கிளாஸ். இந்த பில்டிங்குள்ளே அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியல் பில்டிங், ஆஃபீஸ் ஸ்பேஸ், அப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் வந்து ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸ் வந்து உட்கார்றதுக்காக ஒரு அவுட்டோர் ஸ்பேஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பீச். நம்ம மெரினா பீச்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஸ்விம்மிங், போட் ரைடு, அப்புறம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு ரொம்ப ஃபன் வைப் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சிட்டிக்கு நடுவில் ஒரு பீச் இருந்தால் சொல்லவா வேணும். கடைசியாக நம்ம வந்திருக்க இந்த இடம் சிக்காகோவில் தான் இருக்குது. நியூயார்க்கில் ஒரு வால் ஸ்ட்ரீட்டில் இருக்க புல் மாதிரி நினச்சிக்காதீங்க, இந்த ஊர்லேயும் இந்த சிலை இருக்குது. இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த பல பேருக்குமே இந்த இடம் தெரியாது. இது வந்து கல்ச்சுரல் சென்டர், ஒரு காலத்தில் வந்து பப்ளிக் லைப்ரரியாக இருந்தது. அதாவது கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக பேலஸ் மாதிரி ஒரு லைப்ரரி கட்டணும் அப்படிங்கறக்காகவே ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணி இட்டாலியன் மார்பிள்ஸ், கிளாஸ் மொசைக் டைல்ஸ், அப்புறம் டிஃப்னி டோம் அப்படின்னு பேலஸ் மாதிரி கட்டினாங்க. அதனால இதுக்கு பீப்புள்ஸ் பேலஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. லைப்ரரி வந்து புது பில்டிங் மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே நிறைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஆர்ட் எக்ஸிபிஷன் நிறைய நடக்கும். அதாவது பெயிண்டிங், வித்தியாசமான பொருட்கள்லேருந்து சிலை செய்கிறது, அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஆர்ட் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய இங்கே வந்து பார்க்க முடியும். இந்த பில்டிங் வரதுக்கு எந்த டிக்கெட்டும் கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி தான். கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துட்டு போங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல மிலேனியம் பார்க் தெரியும், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த சிட்டியில் நிறைய ஸ்கைஸ்கிரேப்பர் பில்டிங் பார்க்குறோம்ல, உலகத்துக்கே இவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட முடியும்னு நிரூபித்ததே இந்த ஊர் தான். அதே மாதிரி இந்த ஊரில் மாடர்ன் டெக்னாலஜி அடாப்ட் ஆனதும் சரி, பழைய கல்ச்சரை காப்பாற்றுற விஷயமும் சரி ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நிறைய ஸ்ப்ரே பெயிண்டிங் பார்க்க முடியும். இதுவும் இந்த ஊரில் இருந்த ஒரு பெயிண்டர் தான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் பெயிண்ட், ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறத இதெல்லாம் கண்டுபிடிச்சாரு. ஒரு 2 நாள் சுற்றி பார்க்க வேண்டிய ஊரை உங்களுக்கு வெறும் 15 மினிட்ஸில் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதனால் ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். நீங்கள் மறந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க, வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தில் கமெண்ட் சொல்லுங்கள். பை.